தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, தமிழ்நாடு கனிம நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் பற்றிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பாதிக்காமல் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வது குறித்து நிலையான சுரங்கக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பயன்பாட்டில் இல்லாத குவாரிகளை மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளாக மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும், கால்நடைகளுக்கு பாதிப்பு விளைவிக்கும் பயனற்ற கல் குவாரிகளை மறுசீரமைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். செயற்கை மணல் தயாரிப்பு மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்த புதிய கொள்கை உருவாக்குவது குறித்தும், கனிம வருவாயை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினாா்.